அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களுக்கு உண்டாவதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் இந்த நாளிலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான வாக்கு தத்தம். இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாய் கடந்து வருகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பெயர் சபாவை விட்டு ஆரானுக்கு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போகிறார். அப்படி போகிற போது அவர் கையிலே வெறும் கோல் மாத்திரமே இருந்தது. அவர் சொல்கிறார் ஆதியாகமம் 32:10, வெறும் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் என்று சொல்வார். அப்படி கடந்து போகிற போது அவருக்குள் ஏராளமான எண்ணங்கள் வந்திருக்கலாம். நாம் போகிற பாதை சரியா, கரெக்டாக லாபான் வீட்டுக்கு போக முடியுமா, அவர் ஏற்றுக்குவாரா, அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆவது, ஒன்றுமே இல்லாமல் கடந்து போகிறேனே, எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த போகிறேன், நிறைய கேள்விகளோடு கூட யாக்கோபு கடந்து போயிருக்கக்கூடும். சாயந்தரம் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல அப்படியே கல்லை எடுத்து சாய்ந்து அந்த கல்லின் மேல் படுத்து கொள்கிறார். அப்படி படுத்து கொண்டிருக்கிற போது ஒரு சொப்பனம் வருகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக அந்த சொப்பனத்திலே அவர் பார்க்கிறார். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாக தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தை சொல்லி, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அந்தப்படியே ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் யாக்கோபை மிக அருமையாய் வழி நடத்தினார். அவர் சொல்லுவார், கோலும் கையுமாய் நான் யோர்தானை கடந்து போனேன், இவ்விரு பரிவாரங்களையும் தேவன் எனக்கு தந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கையற்ற நிலைமையிலே, ஆயிரம் கேள்விகளோடு கூட நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எதிர்காலமெல்லாம் என்ன ஆவது, என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்க போகிறது, நடக்கிற சூழ்நிலையிலே நான் எப்படி வாழப்போகிறேன், நிறைய கேள்விகளோடு கூட காலை எழுந்த உடனே உங்கள் மனது அடித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தற்காத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை நினைவுபடுத்துகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சகோதரா, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன் வாழ்க்கையை திரும்பவுமாய் உயிர்ப்பித்து கடைசி வரைக்கும் உன்னை அற்புதமாய் நடத்தப் போகிறார். நீ இழந்து போனவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்க போகிறார். சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு சொன்ன வாக்குவார்த்தையை கடைசி வரைக்கும் காத்து அது அப்படியே நிறைவேற்றினார். அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்கிற வார்த்தையை நிறைவேற்றினார். இதை குறித்து யோசுவா 23:14 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை நீங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிக்கலாம்,
கண்டிப்பாக நிறைவேறும். அது வரைக்கும் காத்திருப்போம். ஆண்டவரோடு கூட நடக்கலாம். யாக்கோபு எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தாரோ அதே போல நாமும் நடக்கலாம். அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதித்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். நீர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.